வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா அண்ணா வணக்கம். நலம் தம்பி, நலமாக இருக்கிறேன். எங்க இருந்து கதைக்கிறீங்க? ராவத்தலை மாவட்டம், ராவபுரம். உங்க டிவி வாலிம கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, நம்ம கொஞ்சம் தெளிவா பேசலாம். ஆ சரிங்கண்ணா. அண்ணா எனக்கு சொல்லுங்க தம்பி, என்ன ப்ராப்ளம் தம்பி? அண்ணா, நான் வந்து 18 வயசுல இருந்து நான் கைத்தொழில் பண்றேன். 18 வயசு? இப்ப வயசு என்ன? 22 வயசு ஆகுண்ணா. ஓ, 4 வருஷம் பழுத்த அனுபவம் உள்ள இளமையான இளைஞர். அண்ணா, நான் வந்து என் நரம்பெல்லாம் வீக் ஆயிட்டு வச்சு, குடல் சார்ந்த பிரச்சனை வந்துச்சு. கை நடுங்குது, கால் நடுங்குதுண்ணா. தொடரும் அதாவது கை நடுங்குது, கால் நடுங்குது, தொடை நடுங்குது, கல்யாணத்துடன் சேர்ந்து நடுங்குது. கல்யாணத்தை எடுக்கிறவங்க வீட்டுல எனக்கு பயமா இருக்குண்ணா. இருக்கிறதெல்லாம் வந்து கரைச்சல். எந்த ஊர் தம்பி? திருவண்ணாமலை மாவட்டம், ராதாபுரம். சின்ன கிராமம்னா கால்வா அடைச்சிருக்க மணி நேரம். திருவண்ணாமலையில தான் நான் இருக்கேன். சரி, ஓகே ஓகே. அது வேற கொஞ்சம் உச்சியில இருக்கிறதுனால வந்து எங்கேயும் வாராங்கால அரைப்பு வந்திருக்காது. இருந்தாலும் வந்து 4 வருஷமா கடுமையான கை பழக்கம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்றத நீங்க தயவு செய்து உணர்ந்துக்கணும் தம்பி. 18 வயசு தம்பி, 22 வயசுல வந்து தம்பிய பிதுக்கி பிதுக்கியே இன்னைக்கு தம்பிக்கு கை நடுங்குது, கால் நடுங்குது, தொடை நடுங்குது. இத வந்து இதே ஏஜ்ல இருக்கக்கூடிய தம்பிங்க தயவு செய்து கவனிங்க. உங்க தம்பியோட ஆதாரம் கருதி உங்க தம்பிய எந்த சேதாரத்துக்கும் உள்ளாக்காதீங்க. நீங்க கை பழக்கத்தவே கை தொழிலா விடாம வந்து நெசவு மாதிரி நெஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தருணு ஒரு நாளைக்கு 100 சேர்ந்து கழிஞ்சு போகும். ஸோ அதனால வந்து அதீதமான கை பழக்கன்றது நரம்பை கெடுக்கும். நம்ம நரம்பு மண்டலத்திலே பாத்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம்ன்றது மூளையோட தொடர்புடையது. நீங்க வந்து ஒரு செக்ஸ்ல ஈடுபடணும் இல்ல கை பழக்கம் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுடைய பிரெயின் வந்து கமாண்ட் பண்ணணும். பிரெயினை ஒட்டி இருக்கக்கூடிய ஹைப்போ தலாமஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு 4 கிராம் இடையளவுள்ள அந்த ஹைப்போ தலாமஸ் அங்கிருந்து வந்து உங்களுக்கு செக்ஸுவல் ஹார்மோன் வந்து சுரக்கணும். பிட்யூட்டரியை தூண்டி சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து 2. ஒன்று வந்து FSHன்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், இன்னொன்று LHன்னு சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனும் தேவையான அளவுக்கு சரியான முறையில் சுரக்கிறப்ப தான் விதையில உருவாகக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து நல்லா சுரந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் அடிப்படையில் விந்து உற்பத்தியாகி அந்த விந்து உற்பத்தியாகி அதன் அடிப்படையில் தான் வந்து குழந்தை உண்டாகும். சரியா? அப்போ ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய வல்லமை மிக்க ஆயுதம் எது அப்படின்னா உங்களுடைய ஆணுறுப்பு கிடையாது, உங்களுடைய விந்து. ஆணுறுப்புன்றது டைப் ஆஃப் பைப். சரியா? அடிபம்பில் அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கிறோம் இல்லையா, உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். ஆக வந்து வயசு கோளாறுல உணர்ச்சி அடக்க முடியாம தொடர்ந்து கை பழக்கம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ல வந்து மாறுபாடு ஆகும். அதாவது FSH குறைஞ்சு போகும், சில நேரத்துல LH குறைஞ்சு போகும். FSH LH குறையுது அப்படின்னா உங்களுடைய பிட்யூட்டரி சுரப்பி சரியில்லைன்னு அர்த்தம். பிட்யூட்டரி சுரப்பி சரியில்லை அப்படின்னா உங்களுடைய ஹைப்போ தலாமஸ் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல, அங்குள்ள நீரான்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்கள்லாம் சிதைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய ஹைப்போ தலாமஸ் சரியில்லைன்னா வந்து உங்களுக்கு மூளை சரியில்லைன்னு அர்த்தம். மூளை சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து மனசு சரியில்லை, மனநிலை சரியில்லை, யூ ஹாவ் பிகம் சம் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு அர்த்தம். ஆக வந்து தொடர்ந்து கை பழக்கம் பண்றவங்கெல்லாம் ஒரு மனவியாதிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்றத நாம வந்து ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். அப்போ அதுல வந்து மீள முடியுமா? மீள முடியும்னா மீள முடியும், மனசு வைக்கணும். அப்பயும் நீங்க மனசு வச்சாதான் மீள முடியும். தொடர்ந்து கை பழக்கம் பண்ணீங்கன்னா கண்ணு உள்ள போயிடும். அதாவது ஆமை மரப்பொந்து வைக்கும் பாருங்க, அது மாதிரி உள்ள போய் கண் இருக்கும், கண்ணை டொக்குன்னு போயிடும், ஒரு தேஜஸ் இருக்காது. சில பசங்களை பார்க்குறோம், 22 வயசு பசங்களை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தா 32 மாதிரி தெரியுவான், 40 மாதிரி கூட தெரியக்கூடிய பசங்க இருக்கிறாங்க. ஆணுறுப்பை போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கி நார் நாராக கிழிச்சிருவான். அப்புறம் வந்து அதை தொட்டாலும் வந்து அதை அப்படியே தோண்டு போய் தான் கிடக்கும். எவ்வளோ அழகான பெண்ணை பார்த்தாலும் அது எந்திரிக்கவே எந்திரிக்காது, அப்போதான் யோசிப்பான், ஆஹா அடிபம்பை உடச்சிட்டோம்டாடாம அப்படின்னு சொல்லி அப்போதான் அவன் யோசிப்பான். அப்போ இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதீதமான கை பழக்கம் தான் காரணம், அளவு கடந்த கை பழக்கம். 22 வயசுலேயே வந்து அவனை வந்து ஒரு முதுமையானவனாக காட்டுது. சில நேரத்தில் கை பழக்கம் அதிகமாக பண்ண
விதையில வந்து நரம்பு சுருட்டிடும். சில நேரத்துல வந்து விதையில உள்ள கிழிவு ஒரு மாதிரி டார்ஷன் மாதிரி உண்டாகி வந்து ரத்த கசிவு வரக்கூடிய சூழல்லாம் உண்டாகிடும். தொடர்ந்து இரவு நேரத்துல அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை கைப்பழக்கம் பண்ற தம்பிங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதை கூட சில நேரத்துல சுருங்கிரும், சில நேரத்துல விதை அப்படியே புஷ்னு வீங்கிரும். ஹைட்ரோசில்னு சொல்லுவோம், அண்டவாதம்னு சொல்லுவோம். எவ்வளவோ பசங்களுக்கு வந்து கைப்பழக்கத்தினால ஆணுறுப்பு ஒடிஞ்ச பசங்கள்லாம் இருக்கிறான், டம்முன்னு ஒரு சவுண்ட் வரும், எவன்டா ஊசி பட்டாச உள்ள கொளுத்தி போட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீயே ஊதுன, நீயே வெடிச்ச, அப்படித்தான் அதுக்கு அர்த்தமாயிடும். அதனால ஆணுறுப்புன்றது வந்து ஒரு ஆணோட மிகப்பெரிய ஆதாரம், பொருளாதாரத்தை விட மிகப்பெரிய ஆதாரம் வந்து ஆணுறுப்பு தான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் இரு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஆணுறுப்பு எந்திரிக்கலாம் உன்னை கட்டணம் விட்டுட்டு போவாளா போக மாட்டாளா, ஓடி போயிருவா. ஏன்னா உணர்வுக்கு தீனி ஆண் சரியான முறையில ஒரு பெண்ணுக்கு தரணும், அதே மாதிரி உணர்வுக்கு தீனி ஒரு பெண் சரியான முறையில ஆணுக்கு தரணும், அப்பதான் அந்த லைஃப் வந்து சரியா போயிட்டு இருக்கும், இல்லைன்னா போகாது. இது வந்து பிசிக்காலஜிக்கல் நீடு, உடலியல் தேவை ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு, உச்சகட்ட தேவை ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. எப்படி வந்து இந்த தம்பியை திருத்துறது அப்படின்னு பாக்குறப்ப கைப்பழக்கத்தை முழுமையா விடணும், முழுசா கைப்பழக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் நரம்பு மண்டலத்தை கட்டணும். ஒரு பழைய பில்டிங் இருக்கு, பழைய பில்டிங் உள்ள பாத்தீங்கன்னா மேல பூசி இருப்பாங்க, அது வந்து நம்மளுடைய ஸ்கின் மாதிரி. உள்ளுக்குள்ள வந்து நல்ல சிமெண்ட் வச்சு செங்கலை வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ரத்த ஓட்ட மண்டலம், அதுதான் நம்மளுடைய தசை மண்டலம். ஒரு பில்டிங்கு உள்ள நடுவில் கம்பி வச்சிருப்பாங்க, அதான் சென்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிங்னா மத்திய பகுதியில் வைக்கப்பட்ட கம்பி ஒரு பில்டிங்க்கு, அது ஒழுங்காக இருக்கணும். அது துருப்பிடிச்சாலோ உடஞ்சாலோ சோவர் சாஞ்சிரும், சரியா? அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கைப்பழக்கம் பண்ணியோ வேற சில பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டோ உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை நீங்களே வீக் ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடம்பு சாஞ்சிரும், சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நரம்புகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய உணவுகளை நாம சாப்பிடணும். முக்கியமான உணவு ஒன்று வல்லாரை, இன்னொன்று பூனைக்காய் விதை. வல்லாரைக்கீரையை சிறுபருப்பு போட்டு தொடர்ந்து கடைஞ்சு மத்தியான வேளையில சாப்பிடணும். பூனைக்காளி விதைய நல்லா ஆட்டுப்பாலில் போட்டு ஊற வச்சு காய வச்சு அதை பொடி பண்ணி காலையில் ஒரு ஸ்பூனு இரவு ஒரு ஸ்பூனு விடாமல் ஒரு வருஷம் சாப்பிடணும். ஏன்னா வந்து இது ஒரு சிம்பிள் ரெமெடி, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து உங்களுடைய பாடி டெவலப்மெண்ட்டை வந்து இது அதிகப்படுத்தும். பூனைக்காளி விதை சாப்பிடலாம். அமுக்கரா கிழங்கை வாங்கி பாலில் போட்டு நல்லா வேக வச்சு காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சு அதையும் சாப்பிடலாம் அமுக்கரா. அதே போல வந்து தண்ணீர் விட்டான்களுங்க, அதுவும் வந்து அற்புதமான பலன் தரக்கூடியது, அதையும் நீங்க சாப்பிடலாம். நல்ல சுத்தமான குங்குமப்பூ வாங்கி வந்து அந்த குங்குமப்பூவை ரெகுலரா பாலில் போட்டு நல்லா சுண்ட காய வச்சு ரெகுலரா சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அதே போல வந்து நரம்புகளை நல்லா ஊக்கப்படுத்தக்கூடிய மாதுளம்பழம் செவ்வாழை நிறைய சாப்பிடலாம். நியூரான் செல்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணக்கூடிய டெட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியதை வந்து முழுமையாக சரிபடுத்தக்கூடியது திராட்சை பழம், கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சை மட்டும் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டு பாருங்க, லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப அதிகமாகும். உங்களுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப், உங்கள் ஆயுள் காலமே அதிகமாகக்கூடிய தன்மை கருப்பு திராட்சைக்கு உண்டு. டெய்லி 20 பழம் கருப்பு திராட்சை சாப்பிட்டு வந்தால் எந்த நோயும் அண்டாது, ஆனால் விதையோடு சாப்பிடணும். ஆக கருப்பு திராட்சையை ஜூஸா எடுத்து ரெகுலரா சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து நல்ல நரம்பு செல்கள் வந்து வலுவாகும். இப்ப கை நடுக்கம் கால் நடுக்கம் தொடை நடுக்கம் எல்லாமே வந்து மத்திய நரம்பு மண்டல கோளாறு, இதை புரிஞ்சுக்கிட்டு கையை வந்து கட்டிடணும். யாரையாவது வச்சு கையை கட்டி போட சொல்லுங்க, கையடிக்க கூடாது, சரியா? கையை கட்டிதான் போடணும் தம்பிக்கு, வேற வழியே இல்லை. சோ கைப்பழக்கத்தை முழுமையா விட்டுட்டு நல்ல ஒரு மெடிடேஷன் பவர் மாதிரி இதுல சாதிச்சே காட்டணும். கை நடுங்கிறதையும் தொடை நடுங்கிறதையும் உடம்பு நடுங்கிறதையும் பேச வராததையும் ஞாபக சக்தி குறைஞ்சு போறதையும் சரியா தூங்காததையும் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி மனசுல ஒரு உறுதி வைக்கணும் தம்பி. அந்த உறுதியை வச்சு நான் சொன்ன உணவையும் வச்சு மறுபடியும் உடம்ப தச்சு கண்டிப்பா வந்து இதுல வந்து நாம வந்து ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.